வணக்கம் ஐயா, எனது பெயர் ஆசந்தியா. நான் அரசினர் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் 12 வகுப்பு படிக்கிறேன். எனது வட்டம் பரமத்தி, மாவட்டம் நாமக்கல். அனல் போக்க புனல் பறந்து புழுதியடைந்து பொன் கொளிக்கும் வங்கக்கடல் முட்டும் தங்க தமிழகத்தில் சேர சோழ பாண்டியர் என்னும் மூவரசர் மடியில் தவழ்ந்து முச்சங்க தொட்டிலில் கிடந்து பாவலர் நெஞ்சத்தில் வளர்ந்து பன்னிசை போர் மஞ்சத்தில் துயின்று உயர்ந்திட்ட தமிழ்மொழி கொண்டும் கங்கைக்கும் அப்பால் வங்கத்தில் புகழ் நிறுத்தி காலத்தை வென்று காவியத்தில் நின்று தினவெடுத்த தோழெண்டும் தீட்டிய வாழ்கொண்டும் திரண்டெழுந்த மலைவென்றும் வெற்றி பரணி பாடி தரணியாண்ட தமிழினத்தின் வழியில் என்று என் தமிழுக்கு முதலில் வணக்கம் கூறி நெற்றிக்கண்ணாக திகழும் என் நடுவரவர்களுக்கும் எனது வணக்கத்தை கூறி இளமைக்கு அறிவுரை பிடிக்காது என்று தெரிந்துதான் தோழமையோடு உங்களது செவியோரம் சில செய்திகளை சொல்ல வந்திருக்கிறேன். நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு இனி ஒரு விதி செய்வோம். உன்னால் முடியாது என்று நினைப்பதெல்லாம் யாரோ ஓரிடத்தில் எங்கோ ஒருவர் செய்து கொண்டிருக்கிறான். உன்னால் முடியும் என்று நீ நம்பி துவங்கு. செய்ய செய்ய மனம் உறுதிப்படும், தளர்வு தள்ளி போகும், வேகம் விவேகமாகும், வெற்றி உணை சேரும். இருட்டை குறை கூறி உட்கார்ந்திருப்பதால் என்ன பயன்? விளக்கு ஒன்றை ஏற்றி வைப்பதல்லவா விவேகம்? நம் முன்னோர்கள் நம் நலனுக்காக மரங்களை நட்டு வைத்தனர். நாம் அனுபவிக்கின்றோம். நாம் யாருக்கும் முன்னோர் இல்லையா? நாம் எதையாவது சாதிக்க வேண்டாமா? எல்லாவற்றையும் செய்துவிட்டு சோர்ந்து விட்டீர்களா? இனி நமக்கு வெற்றியே இல்லை என்று முடங்கி விட்டீர்களா? இருங்கள், இன்னும் சற்று பொறுங்கள். இன்னும் சில வழிகள் உண்டு, தேடுங்கள். ஒவ்வொரு வெற்றிக்கு பின்னும் அவமானங்களும் துயரங்களும் தோல்விகளும் ஏமாற்றங்களும் இருக்கத்தான் செய்யும். சாதித்தே தீருவேன் என்று நீ சபதம் போடு. அந்த குடைகளும் தரைகளும் கூட கொடுக்கும் உனக்கு ஒத்துழைப்பு. பணமும் அறிவும் மட்டுமே இவ்வுலகை ஆளும். எனவே பணத்தை நல்வழியில் சம்பாதிக்கவும் அறிவை வளர்ப்பதிலும் நீ ஆர்வம் காட்டு. மாற்ற முடியாததை நீ மாற்ற நினைக்காதே. மாற்ற முடிந்ததை நீ மாற்றாமல் விடாதே. எது மாற்ற முடியாதது, எது மாற்ற முடிந்தது என்பதில் நீ விவேகம் காட்டு. பயம் என்றால் என்னவென்றே தெரியாதவன் ஒருவனாலேயே மட்டும் வெற்றி என்னும் இலக்கை அடைய முடியும். தோல்விகளையும் துயரங்களையும் கண்டு துவண்டு கிடப்பவன் ஒருபோதும் வெற்றி காண மாட்டான். ஆரம்பித்தாலே அது அரை வெற்றி, தொடர்ந்தால் அது முக்கால் வெற்றி, முடித்தால் அது முழு வெற்றி. உன்னால் என்ன செய்ய முடியும் என்பதை பொறுத்துதான் இவ்வுலகம் உன்னை மதிப்பிடுகிறது. நேரம் நிற்பதில்லை, காலம் காத்திருப்பதில்லை. நீ நிற்கின்றாய், காத்திருக்கின்றாய். உன்னால் எதை வேண்டுமானாலும் செய்ய முடியும். தோல்வியான நேரங்களில் துயரங்களை கண்டு ஒப்பாரி வைத்துக் கொண்டிருந்தால் வெற்றி என்னும் தேவதை உன்னை விட்டு வெகு தூரம் விலகி செல்கின்றார். நீ உன் நிழலை பொறுத்து நீ வாழ். முடியுமா என்பது அவநம்பிக்கை, முடியும் என்பது தன்னம்பிக்கை, முடியாது என்பது மூல நம்பிக்கை. லட்சியம், திட்டம், உழைப்பு, விடாமுயற்சி ஆகிய நான்குமே வெற்றி என்னும் மாளிகையின் நான்கு தூண்கள். மரணமோ ஜனனமோ இது எழுந்தினும் தருணமோ. ஒரு விடியலும் இங்கே புலர்ந்திடவே வாருங்கள், இனி ஒரு விதி செய்வோம். நன்றி. எனக்கு பேச வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி.